வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆகப்போகிற ஹாலிவுட் படம் த மேட்ரிக்ஸ் ரெசரக்ஷன். இந்த படம் 2D-லையும் 3D-லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சென்சார் ஆன டேட் 20/12/2021. இந்த படத்தோட டியூரேஷன் 151 minutes 51 seconds, அதாவது 2 மணி நேரத்தொரு நிமிஷம் 51 நொடிகளோட கூடிய ஒரு நல்ல சைஸில் இருக்க ஒரு ஹாலிவுட் படம் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம், அதனால 12 வயசு கிட்ட இருக்க குழந்தைகள் இந்த படத்தை தனியாக போய் பார்க்க முடியாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வார்னர் பிராஸ் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மும்பை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி மும்பை. மேட்ரிக்ஸ் படத்துக்கும் பெரிய கட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. 1999 த மேட்ரிக்ஸ்னு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படம் ஒன்று வந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் உலகத்திலே மிகச்சிறந்த ஆக்ஷன் படம்ன்ற பேரை அந்த மேட்ரிக்ஸ் படம் எடுத்தது. படத்தில் வர அத்தனை சண்டை காட்சிகளும் பேசப்பட்டது. அந்த படத்தோட பாதிப்புலேருந்து கிட்டத்தட்ட அதை காப்பி அடித்து இந்தியன் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் அதே மாதிரி ஸ்டன்ஸ் எடுத்தாங்க. உதாரணத்துக்கு அன்னியின் படத்துலையும் பார்க்கலாம். ஏன் அர்ஜுன் நடித்த ஏழுமலை படத்தில் கூட ஃப்ரீஸ் ஃப்ரேமில் 180 டிகிரி சுற்றி வந்து சண்டை போடுவாங்க. அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்பட்றா இதெல்லாம் எடுத்தாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் ஃபிலிம் சீரீஸை வச்சே தொடர்ந்து படங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லா படமும் ஓரளவுக்கு நல்லாவும் ஓடிச்சு. இந்த படத்தோட ஹீரோவான கேனு ரீவ்ஸ் இப்போ ஜான் விக் கெட்டப்பில் இருக்கார். ஜனங்க மேட்ரிக்ஸ் மருந்து பல காலமாச்சு. கிட்டத்தட்ட 90s கிட்ஸை தவிர்த்து இப்போ அந்த படத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. அதேமாதிரி அந்த காலகட்டத்தில் எடுத்த அதே ஃபைட் சீக்வன்ஸ் இப்போ வச்சாலும் வேலைக்காகாது. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்து பார்த்து பழகி போய் புளிச்சு போயிடுச்சு. இந்த வேச்சோஸ் கிஸ் தான் இந்த படத்துக்கும் டேரக்டர். படம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னாங்க. ஆனால் படத்தை போய் பார்த்தோம். சொல்லப்போனால் இந்த பனி காலகட்டத்தில் தேட்டருக்குள்ளேயும் உட்கார முடியல. வெளியவும் குளிருது, உள்ளேயும் குளிருது. ஒரு போர்வை கொத்தா போத்திட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருக்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக தூக்கம் வர மாதிரி ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் ஏதாச்சும் ஒரு சீனாச்சும் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் மேட்ரிக்ஸ் படத்தில் வந்த ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரியாச்சும் இங்கே ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா அதை விட சூப்பராக பண்ணுறேன்ட்டு ரொம்ப மொக்கையை எடுத்து வச்சிருக்காங்க. செவுத்து மலை லெஃப்ட் காலை வச்சேரி சுற்றி வந்து ரைட்டு காலை உதைக்கிறதுலாம் கேப்டன் விஜயகாந்த் காலத்து ஃபைட் டெக்னிக் அந்த கொடுமையெல்லாம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. தியேட்டரில் படமும் ஒரு 10 பேர் தான் பார்க்க வந்தாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிறதுக்கும் ஆடியன்ஸ் எப்படா அந்த கருமை முடிஞ்சு தொலைன்ற எண்ணத்தில் தான் படத்தை பார்த்தாங்க. இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ சூறமொக்கே அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. சும்மா போய் தியேட்டரில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறது கூட தகுதி இல்லாத ஒரு டப்பா படம் தான் இந்த மேட்ரிக்ஸ். பணம் கொழுத்து போய் கொட்டை கொட்டுன்னு கொட்டியிருந்ததுன்னா தியேட்டரில் போய் உட்காந்து தூங்கிட்டு வாங்க. மற்றபடி ஒரு படம் பார்க்கணுன்னு போய் இந்த படத்தில் உட்காந்துடாதீங்க. அதுக்கப்புறம் தலைவலி பாடா படுத்துடும் உங்களுக்கு. நிச்சயமாக ஒரு அட்டர்ஃபிளாப் படம். 20 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படங்கள் இதெல்லாம். அன்றைக்கி இருந்த அதே ஹீரோ ஹீரோயினை வச்சுக்கிட்டு எப்படி எப்படியோ ஒப்பேற்றுறாங்க. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்னவோ 60 கல்யாணம் பண்ண வேண்டிய ஆளுங்க எதுக்கு இப்படி மாறி மாறி முத்தம் கொடுத்துக்குதுன்னு. இன்னுமா இதுங்களுக்கு பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறந்துட்டுருக்குன்ட்டு படம் பார்க்குற நம்மளுக்கு கடுப்பாக இருக்குது. இனி இதுங்கெல்லாம் காதலிச்சா என்ன, கையை பிடிச்சா என்ன, அதையெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்ஸ் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. பார்க்கவே பற்றிக்கிட்டு வருது. இதையெல்லாம் திருப்பி எடுத்தால் ஓடுன்னு நினச்சிட்டு ஒரு கூட்டம் எடுக்குது பார்த்தீங்களா. அவங்கள சொல்லணும், டம்மி பீஸுங்க. மண்டையில் கொஞ்சமும் மசாலா இல்லாத கூட்டம் அது. சரி, அவங்களுக்கு மசாலா இருக்கா இல்லையோ, படம் பார்க்க போகிற உங்களுக்காக சொல்கிறேன். படம் பார்க்குற நீங்களாச்சும் கொஞ்சம் தெளிவாக இருந்து பார்த்து சூதானமாக படத்தை செலக்ட் பண்ணி போய் பாருங்கள். இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த படத்துடைய பூரா நெகட்டிவுமே போட்டு ஒன்றா கொளுத்திட்டாங்கன்னா அதுதான் நமக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் செய்யக்கூடிய நல்ல பாசிட்டிவ். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா அந்த ஹீரோ கேனு ரிவ்யூஸை நம்ம பெருசாக பழிக்க முடியாது. ஏன்னா அவரோட ஜான்விக் சீரீஸை இனிமேல் வரப்போகிற அடுத்த பாட்டெலாம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாவப்பட்ட மனுஷனுக்காக போனால் படம் ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100%-90% வேஸ்ட்டு தண்டமாக உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு.